மேற்கு மாம்பலத்தில் சங்கரமடம் பின்பு உள்ள மாம்பலம் கோசாலையிலிருந்து கோசாலையின் செயலாளர் விநாயகர் வி. முரளி இந்த கோசாலையை பற்றி உங்களுக்கு தரும் ஒரு சிறிய பதிவாகும் வரலாறு. சுமார் 42 வருடங்கள் முன்பு டிநகர், வெஸ்மாவளம், மயிலாப்பூர் மற்றும் முக்கால்வாசி சென்னை பகுதிகளில் வீட்டுக்கு வீடு பசுமாடுகள் இருந்த பசுமாடுகள் வளர்க்கப்பட்ட காலத்திலேயே காஞ்சி மகாபெரிவர் எதிர்காலத்தில் நகரங்களில் குறிப்பாக பசு வழிபாடு வழியில்லாது இருக்கும் என்பதை தீர்க்கதரிசனத்துடன் அறிந்து அவர் அதற்கு ஒரு 30-40 வருடங்கள் முன்பு சென்னையில் பாத யாத்திரை செய்த போது தங்கிய ஒரு இடத்தை நினைவு கூர்ந்து ஒரே ஒரு முறை பார்த்த ஒரு இடத்தை நினைவு கூர்ந்து அதை வாங்கி இந்த கோசாலையை உருவாக்குமாறு கட்டளையிட்டார். அப்போது இருந்த காதி கிராமோதய பவன் செயலாளர் இருந்த ராகவலு அவர்கள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழகத்தின் கவர்னராக மிகப்பெரிய காந்திய வேதியும் காந்தியின் நேரடி சீடருமான பாபுலால் பிரபுதாஸ் பட்வாரி அவர்கள் சென்னை தமிழக ஆளுநராக இருந்தார். இவர்களெல்லாம் இணைத்து ஓர் இந்த இடத்தை உருவாக்கும் ஒரு குழுவை அமைத்து மகாபெரிவர் தன் உத்தரவு பேரில் இதை வாங்க வைத்தார். இதை கோசாலையாகவே உருவாக்கி கடந்த 42 வருடங்களாக 4 மாடுகளில் ஆரம்பித்து இன்று வயதான மாடுகள் கசாப்பு கடையில் விற்கப்பட்ட மாடுகளை யாராவது ஒரு கருணை கூர்ந்த ஒரு பிரஜை வாங்கி வந்து அதை காப்பாற்றி எங்களிடம் கொடுப்பது இப்படி இன்று சுமார் 500-600 மாடுகள் சென்னை இந்த மையத்தில் மத்திய தலைமை மையத்தில் மட்டும் சுமார் 90-100 வயதான மாடுகள் இங்கே பராமரிக்கப்படுகின்றன, அது காப்பாற்றப்படுகின்றன. அதே போல இங்கே வந்து சேர்ந்த வயதான மாடுகள் இனி கருவுறாது என்று அதை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் விற்கும் பட்சத்தில் கூட அவை கசாப்பு கடைக்கு போகும் வழியில் யாரோ சில கருணையுள்ள உண்மையான மண்ணின் மைந்தர்களால் காப்பாற்றப்பட்டு இங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட போது அவை இங்கே யாருமே எதிர்பாராத ஒரு அதிசயமாக இங்கே வந்த முகூர்த்தம் இந்த இடத்தின் தீட்சணையும் இந்த இடத்தின் ஆன்மீக பலம் காரணமாக அவை கருவுற்று குட்டி போட்டுள்ளனர். அந்த மாதிரி 100-க்கணக்கான வரலாறுகள் இங்கே உண்டு. அந்த குட்டிகள் இன்று வளர்ந்து இப்போ அதை வந்து சின்ன குழந்தைய வீட்டிலேயே கட்டி போட்டா கேவனாயிடும். அது மாதிரி இல்லாததுக்காக இங்கே அந்த மாதிரி பிறக்கும் குட்டிகள் வெளியே 8 இடங்களில் சென்னையை சுற்றி 100 கிலோமீட்டர் ரேடியஸ், 100 கிலோமீட்டர் மையத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சென்னையின் 4 திசைகளிலும் சுமார் 8 கோசாரைகள் எங்கள் ஆதரவோடு இயங்குகின்றன. அந்த 8 கோசாரைகளிலும் இங்கே பிறந்து வளர்ந்த முதல் தலைமுறை 2 தலைமுறை மாடுகள் பூஷிக்கப்படுகின்றன. இங்கு வரும் நிதியால் அவையெல்லாம் காப்பாற்றப்படுகின்றன. அங்கே அந்த மாடுகள் கொடுக்கும் பால், பசுஞ்சாணம் இவையெல்லாம் அந்த கிராம மக்களுக்கு கோயில்களுக்கு பயன்படும் வகையில் அந்த பசும்பால் உபயோகப்படுத்தப்படுகிறது. அங்கே அவற்றை பராமரிப்பதற்கான நிதி எல்லாம் இங்கே மக்கள் தரும் செலுத்தும் காணிக்கைகள் மூலம் நடத்தப்படுகிறது. இப்படி 3 தலைமுறை 4 தலைமுறை 42 வருஷத்துல 3-4 தலைமுறையா குட்டி போட்டு இங்கேருந்து 8 திக்குகள்ல இருக்கிற அபூர்வம் எல்லாம் இங்க நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோசாலை மகாபெரியவரால் உருவாக்கப்பட்டதுன்னா அவர் வந்து தூணிலும் இருக்கும், கடவுள் வந்து தூணிலும் இருப்பார், துணிமிலும் இருப்பார். ஆனா இந்த இடத்துல யூ கேன் ஃபீல் இட், அந்த ரேடியேஷன் இங்க நீங்க வந்தாக்கா எந்த இடத்துல பார்த்தாலும் தெரியும். அதனால பிரார்த்தனைகள் யாரு என்ன பிரார்த்தனைகள் தர்ம நியாயத்தின் அடிப்படையில் பிரார்த்தனைகள் இருந்தா கோபூஜைக்கு அப்புறம் சொல்ற கூட்டி பிரார்த்தனையால நிறைய பேருக்கு நிறைவேறி வருகிறது. அவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டாலும் நாங்கள் எதையும் விளம்பரப்படுத்துவதில்லை. அதே மாதிரி பலர் ஜோதிடக்காரர்களுக்காக
தங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தினமும் குறைஞ்சது 5-10 பேர் இன்னைக்கு காலையில சூரிய உதய நேரத்தில் இங்கே அங்க பிரவேசனம் செய்வது வழக்கம். அது ஒரு 40-42 வருடங்களாக நடக்குது. பலருக்கு பல அற்புதமான நிகழ்வுகள், அது எல்லாத்தையும் இங்கே பதிவு செய்ய முடியாது, பதிவு செய்யும் நோக்கமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கோதானம் என்பது பல பல தலைமுறைகளை கடந்து தப்பான வழிகளெல்லாம் செய்யறத நாங்கள் இங்கே செய்யறதே இல்லை. எந்த நிதிக்காகவும் யார்கிட்டையும் கேட்கறதுக்கு இல்லை. இங்கே நாங்கள் வந்து செயலாளரோ பொருளாளரோ தலைவர் இருந்தாலும் நாங்கள் இதை நடத்துகிறோன்னே சொல்ல முடியாது. 42 வருட அனுபவம் என்னன்னு கேட்டால் இது காஞ்சி மகாபெரியவர் அவரே இங்கே இருந்து நடத்துகிறார். அப்போதான் அற்புதங்கள் நடந்துட்டுருக்கு. கடந்த ஒரு 3 வருடங்கள் முன்னாடி சென்னையே திகிலில் ஆழ்ந்த, இன்னும் கூட சென்னை அந்த துயரத்திலிருந்தும் திகிலிருந்தும் கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பெய்த அந்த மழை, அந்த நாசகார 3-4 நாட்கள், அந்த நாட்களில் கூட இங்கே எங்கள் மாட்டுக்கு எப்போ தெய்வாதீனமாக யாருமே எங்குமே வர முடியாது, வெக்கோல் வர முடியாது, இங்கே இருக்கெல்லாம் நினைஞ்சு போச்சு. ஆனாலும் வெக்கோல் வந்தது, பொட்டு வந்தது, அதையும் ஏதோ வழி கண்டுபிடிச்சு யாரோ கொடுத்து சேர்த்தாங்க. இங்கே எங்களுடைய வேலையாட்கள் இந்த மாடை கறக்கிறதுக்கு கூட காலையில் வர முடியாது, அதுக்கு தண்ணி காமி கூட வர முடியாது. ஆனால் சில சாதாரண பிரஜைகள் வயசானவர்கள்லாம் கூட நீந்தி வந்து அது இடுப்பளவு தண்ணியில் இங்கே வந்து இந்த மாடுகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து தண்ணி கொடுத்து கிராமங்களெல்லாம் பல மாடுகள் இறந்து போகிறவர்கள இந்த இடத்தின் ஆன்மீக பலம் காரணமாக ஒரு மாட்டு கூட ஒரு பிரச்சனை கூட வரல. இதெல்லாம் நெஞ்சளவு இடுப்பளவு தண்ணிலேயே இருந்தது 3-4 நாள் இருந்தாலும் உணவு கிடைச்சது, அதுக்கு தேவையான பராமரிப்பும் தெய்வாதீனமாக கிடைச்சது. இது ஒன்று, மற்ற இடத்துல எல்லாம் ஃபயர் இன்ஜின் வந்தா, இவி வந்தா, அரசின் அது எல்லா கைகளும் நீட்டப்பட்டன. இருந்தாலும் மக்களுக்கு எந்த துயரமும் ஒரு 10-20 நாளைக்கு எந்த ரிலீஃபும் கிடைக்கல, நிவாரணம் கிடைக்கல. ஆனால் அது எதுவுமே வந்து சேர முடியாத இந்த இடத்தில் தெய்வாதீனமாக அத்தனை அற்புதங்களும் நடந்தது. அது ஒரே பதிவு போதும் இவருடைய ஆன்மீக பலத்தை காட்ட. அதே போல அவர் காஞ்சி மகாபெரியர் விரும்பியபடியே இங்கே எந்த விதத்திலும் யாரிடமும் பணம் கேட்பதில்லை, நிதி கேட்பதில்லை. யார் என்ன திட்டியோ அவங்களே கொடுத்தா உண்டு. நாங்களாக இங்கே 42 வருஷத்துல கேட்கிற வேலையே வைக்கல அவரு, அதனால அவர் தான் நடத்துறாரு. எங்களெல்லாம் பொம்மலாட்டம் மாதிரி பொம்மலை மாதிரி ஆட்டி வைக்கிறாரு, நாங்கள் செயல்படுறோம். ஆனால் இங்கே எல்லோரும் கொண்டுக்கும் நாங்கள் ஒரு செயலாளரோ பொருளாளரோ தலைவரோ இதெல்லாம் நடத்துகிற மாதிரி தோணுது மக்களுக்கு. அது அப்படி இல்லை, அவர் இருந்து நடத்துகிறார். அது இன்னும் நிறைய பதிவுகள் எல்லோருக்கும் அந்த ஆன்மீக பலம் உண்டு. அதே மாதிரி மக்களுக்கு பசு சார்ந்த விவசாயம், கோ சம்ரட்சணம் சார்ந்த விஷயங்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக எல்லா பயிற்சிகளும் இங்கே எடுக்கப்படுகிறது. இந்த விஞ்ஞானபூர்வமாக பல வியாதிகளுக்கு மருந்தாகவும் ஜாதக ரீதியான பல தோஷங்களுக்கு ஒரு தீர்வாகவும் இருக்கும் பஞ்சகவ்யம் ஞாயிறுதோறும் காலை அது முறைப்படி தயாரிக்கப்பட்டு முறைப்படி மந்திரங்கள் ஓதி திருமறைகள் ஓதி கொடுக்கப்படுறது. அதில் நிறைய பேர் பலனடைகிறான், இதுக்கெல்லாம் எந்த கட்டணமும் கிடையாது. அது மாதிரி வெள்ளிக்கிழமை கோபூஜை திரளாக மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கு கோபூஜையில் யார் வேணால் கலந்துக்கலாம், கையில் 10 ரூபா பூ கொடுத்தாலும் சரி, அவங்க கொண்டுனால் நாங்கள் அவங்களுக்கு பூவை கொடுத்து பண்ண சொல்கிறோம். ஆனால் பெயர் நட்சத்திரம் சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன காணிக்கை, அதில் இன்வால்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக, மற்றபடி அதுக்கும் எந்த செலவும் கிடையாது. அதே மாதிரி ஞாயிறு தோறும் மிக பவர்ஃபுல் மந்திர பிரயோகமான இந்திராட்சி சிவகவச மந்திரங்கள் திருமறைகள் விபூதிகள் உண்மையான ஒரிஜினல், நீங்கள் ஒரிஜினல் நான் சொல்லும்போது யார் கவலை சரியாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் எந்த இடத்துல எந்த கடையில் கிடைக்கிற விபூதியில் 100 தப்பான விபூதி என்ற பெயரில் விற்கப்படும் விபூதி அல்லாத சரக்குகள். அதனால தான் மந்திரமாவது திருநீர் என்னும் 12 திருமுறையில் உள்ள அனுபவம் இன்று மக்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அந்த 12 திருமுறையில் உள்ள மந்திரமாவது திருநீர் என்னும் அனுபவம் மக்களுக்கு நேரடியாக போய் சேர வேண்டும் என்பதற்காக ஞாயிறு தோறும் மாலை விபூதியில் உண்மையான பசுவால் பசு பொருட்களால் தயாரிக்கப்பட்ட ஒரிஜினல் சாஸ்திர முறைப்படி தயாரிக்கப்பட்ட விபூதியில் மந்திர யந்திர பிரயோகம் செய்யப்பட்டு இலவசமாக மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அதையும் அடைந்து மிக பலனடைந்த 1000 பேர் உண்டு. அப்படி இது கோ சம்ரட்சணம் பசுவை காப்பாற்றுதுன்னு போனால் உடனே அது இன்னும் இந்த நாள் அரசியல்னு யாரும் நினைக்க வேண்டாம். மகாத்மா காந்தி ஒவ்வொரு பசு கொல்லப்படும் போதும் என்னை கொல்லுவதாக உணர்கிறேன் என்று பதிவு செய்திருக்கிறார். அதே போல தீர்க்கதரிசி அம்பேத்கர் பாரத நாட்டில் தீண்டாமைக்கு காரணமே பசுவை கொல்றதும் பசுவை சாப்பிட்றதும் தான், பசுவை கொல்றதும் பசுவை சாப்பிட்றதும் என்னைக்கு இந்த நாட்டு மக்கள் ஒழித்து விட்டு வெளியேறுகிறார்களோ அந்த தீய பழக்கத்திலிருந்து அன்றுதான்
தீண்டாவை ஒழியும் என்று தீர்க்கதரிசி அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். இவ்விரண்டு பேருக்கும் நடுவில் உள்ள அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகளும் பசு காப்பாற்றப்பட வேண்டும். பசுவை காப்பாற்ற முடியவில்லை என்றால் எந்த ஒரு இந்தியனுக்கும் இந்தியனாக இருக்கும் தகுதியே இல்லை என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார். இப்படி பல பதிவுகள் இருக்கு. இதையெல்லாம் தெரியாத படிக்காத அரசியல்வாதிகள் தான் பசுவை சாப்பிடுவதையே ஒரு அரசியலாக்கி, பசுவை விற்பதையே ஒரு அரசியலாக்கி, அதன் மூலம் அந்நிய நாட்டு இரட்டைகால் எருமை மாடுகளும் நான்கு கால் மாடுகளும் அந்நிய நாட்டிலிருந்தும் இத்தாலியிலிருந்தும் சுவிட்சர்லாந்திலிருந்தும் இங்கே ஊடுருவ செய்து இந்த பாரதத்திற்கே சொந்தமான மண்ணின் மைந்தர்களான பசு இனங்களை ஒழிக்க துணை போயிருக்கிறார்கள். கடந்த 67 வருட சுதந்திர பாரத வரலாற்றில் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தில ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்தியாவில் இருக்க 600 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 விதமான மாட்டு ஜாதிகள் உண்டு. மண்ணின் மைந்தர்களான இந்த நேட்டிவ் பசுக்கள் என்றும் இன்னைக்கு உலகமே நேட்டிவ் பால், ஏட்டிவ் பால் என்று சொல்லும் பாரத நாட்டு பசு இனங்கள், அந்த இனங்கள் எல்லாம் ஒழிக்கிறதுக்காக 67 வருட ஆட்சியாளர்கள், மத்திய மாநில ஆட்சியாளர்கள் துணை போயிருக்காங்க. எதுக்காகனா அந்நிய நாட்டு பசுக்களையும் காளைகளையும் இங்கே இறக்குமதி செய்து இந்தியாவுக்கு சொந்தமான இந்தியர்களை, மண்ணின் மைந்தர்களை, பிரஜைகளை மட்டும் ஒழிப்பதல்ல, இதுக்குள்ள எம்என்சினா அதே மாதிரி இந்த நாட்டுக்கே சொந்தமான பசு இன காளை இனத்தை ஒழிப்பது, அதன் மூலம் உலகமே தேடும் விஞ்ஞான ரீதியான மருந்தான ஏட்டு பால் என்னும் நாட்டு மாட்டு பால் கிடைக்காமல் செய்வதும், நாட்டு மாடுகளே இல்லாமல் செய்வதும் தான் கரெக்ட். 67 வருட சர்வதேச சதி. இதை காந்திஜியும் தீர்க்கதரிசி அம்பேத்கரும் சுட்டி காட்டி உள்ளபடி மக்கள் புரிந்து கொண்டு இனியாவது எந்த ஒரு விவசாயியோ, எந்த ஒரு தனி மனிதரோ, எந்த அந்நிய நாட்டு ஏஜெண்டோ, எந்த மாபியா தலைவனோ ஒரு பசுவை கூட இந்த நாட்டில் பாரதத்தின் எந்த ஒரு மூலை முடிக்கலும் தொடுவதோ இம்சிக்கதோ கொள்வதோ இல்லை, முடியாது, அது செய்ய முடியாது என்ற நிலை மக்கள் எழுச்சி காரணமாக ஏற்பட வேண்டும் என்பதை திக்கெட்டும் கொண்டு செல்வதற்காக இந்த கோசாலை அனுதினமும் நொடி போவதும் ஒவ்வொரு நொடியும் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.